Hi guys, hi, how are you everyone? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? நான் இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப 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 சந்தோஷம். நாங்கள் ஒரு கத்தாரில் இருக்கிற ஹில்ஸ் ஏரியா ஒன்று வந்திருக்கிறோம். வந்திருப்பீங்க நீங்கள் இதுக்கு முந்தி. சரி பார்ப்போம். பின்னால ஒரு ஆலா இது அரசமரம்னு சொல்லுவோம், அரசமரம் டீக்கு காட்சிக்கு நல்லா ரைட். ஓகே, அப்படி போம். பார்த்துட்டு வாங்க இந்த ஹில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்த்துட்டு. ஓகே வாங்க வீடியோக்குள்ள. இதுதான் அந்த ஹில்ஸ். செயற்கை தான் அரபு நாட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்ரீலங்காவில் கெண்டின்னு சொல்லலாம், கெண்டி. அப்போ இந்தியாவில் ஊட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி மாதிரி செஞ்சுக்கிறாங்க, இதை நம்பவும் மேலாது. அப்படி எல்லாம் பச்சை பழையிருந்து. இது வந்து கத்தாரான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. கத்தாரில் லுசைர் ரோட்டில் திரும்பி போகணும். கத்தாரான்னு சொல்லி ஒரு ஏரியா. என்னமோ டீக்கு என்னன்னு தெரியுது, பேர் பார்ப்போம். கிட்டோ போயிது. கிட்டோக்கு வந்துட்டோம் என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இந்த பழைய காலத்தில் அந்த யுத்தங்கள் டைமில் அந்த போர் கவசம் சொல்லிட்டு கூடுவோம், தள்ளு போர் கவசம் இல்லை அந்த ஹெல்மெட் மாதிரி உண்டு. நான் சொல்ல அந்த ஸ்டோனிக் படங்களை பார்த்துக்கிறேன். அப்படி தான் நீக்குது, அப்படி தெரியுது லுக் லைக். அப்படி தான் அந்த ஹில்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகுது வரையும் அங்கிருந்து பார்ப்போம். ட்ரைன் பண்ணி அந்த போயிடுமா சொல்லி இப்போ ஃப்ரண்ட் வேண்டும். கிட்டத்தட்ட அந்த ஒரு ஷேப்பில் தான் நீக்கி, எந்த ஷேப் தான் அந்த ஹெல்மெட் மட்டும் மாதிரி, சேஃப்டி ஹெல்மெட் மாதிரி ஃபோர் தௌசண்ட்ல போட்ட மாதிரி நீக்கி. ஓகே அப்படி போகும் அந்த ஹெஸ்டி ஸ்டார்ட்ஸ். இந்த ஹில்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகுது. பார்த்து எப்படி பசங்க பச்சை பழையிருந்து கட்டாளி இருக்கிறவங்க ஸ்ரீலங்கா வந்தால் ஃபீல் பண்ணலாம் இதை என்ன இருக்கின்றத. அப்படி இருக்கி இந்த வுட் ஹவுஸ் இடிக்கி வுட்டால இந்த ஷேக்ஸ்பியர் ஸ்ட்ரீட் செக்வெஸ்ட்ரீட்ஸ் ஒர்கானிங் பெகான் காஃபி ஒர்கானிக் திறந்திக்கிறாங்க போல். இது கொரோனாவில் மூடிச்சு, அப்போ இது திறந்திக்கிறாங்க. இல்லை வந்து காஃபி ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடணும். பார்க்கலாம் வீக்கு அப்படி க்ளீனாகி. இந்த ஹில்ஸ் தான் குறை கண்டப்படுது. நான் கண்டிப்பதுனால கண்டி வைக்க மாதிரி மெமரபிள். அது அரபு நாட்டில் பார்க்க பச்சை பழைய வீக்கு. சரி அந்த ஹிஸ்டரிக்கே சொல்லி பார்ப்போம். எங்களை போய்த்து உங்களுக்கு போயிடுமான்னு சொல்லி வண்டி வருது. ரோட் குஸ் ஆகிறேன், ரோட் குஸ் ஆகுது கரெக்டாக பார்த்து குஸ் ஆகலேண்டா. வார ஸ்பீட் அப்படி வயசு தானே போகிற ரோட்லேயும் இன்னொரு விஷயம் இருக்கே சொன்னி பார்ப்போம் மாரி டைரக்டன். எஸ் 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 டைக் நாங்கள் வந்து ஏரியா பீச் வேணும் ஏரியா தூரத்தில் பீச். ஓகே போம் இது பார்ப்போம். ஓகே வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். மைனா குஞ்சு ரெண்டு இருக்கி. லவ் பண்ணுறாங்களா? ஆ ஓகே. நார்த் ஹில்ஸ்னு இது சொல்கிறாங்க. சத்தியமாக சத்தியமாக சொல்கிறேன், கண்டியில் பேராதனியில் நாங்களும் இன்ட்ரன்ஸ் ஆகத்தில் உள்ளுக்கும் இப்படி ஒரு ஃபீல் ஒன்று வருது. இதை சொல்லி வேலை எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. அப்படி குருவி சத்தங்கள் இதில் கேட்குதோ தெரியாது, ரெண்டாவது போட்டு தான் பார்க்கணும். ஐயோ செல்லி வேலை இந்த ஹில்ஸ் எனக்கு நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு. அப்போ கட்டாரில் உள்ளவங்களும் இங்கே வந்தால் சரி, இருக்கிறவங்களுக்கு இங்கே அங்கங்கே போக இடங்கள் இல்லைன்னு சொன்னால் இங்கே வாங்க, இதில் ஒரு ரவுண்ட் ஒன் அடிங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வந்து கொஞ்சம் நேரம் உட்காருங்க ஃபேமிலியோட. அப்படிக்குமே இப்போ நான் மாஸ்க் போட்டு தான் நிற்கிறேன். எனக்கு மாஸ்க்கை கரெக்ட் இல்லைமான்னு தெரியாதீங்க, இன்னும் ஒன்றும் உத்தரம் இல்லை. ஓகே மாஸ்க்கை கொஞ்சம் கலட்டுறேன், கலட்டி வீடு எங்கள் பக்கம் திருப்பி. அப்படிக்க நான் நடுவில் இருக்கிறேன். இப்போ வந்து நடுவில் இருக்கிறேன். மரம் மட்டையெல்லாம் உங்களுக்கு விளங்குதா? விளங்குது இல்லையா? பார்ப்போம் ஒரு சின்ன ஒரு குழுக்கள்
நான் கண்ண இந்த சுவத்தை நீங்களும் காணுங்க வந்து நடுக்கடல்ல சாரி நடுக்காட்டில் நான் தனி இருக்கிற மாதிரி இருக்கிறேன் இப்போ ஒரு அட்வென்ச்சர் கண்டு சில ஃபேமிலியில் வந்து மீக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க ஃபேமிலியோல் அப்போ அது லுக் லைக் கேரளா ஃபேமிலி மாதிரி இருக்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு இங்கே தெரியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்துடுற ஃபேமிலியாக சில பேருக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல தெரிஞ்சா கிளம்பிடுவாங்க தெரியாத கிளம்பிந்தா இந்த வீடியோ பார்க்குறவங்கள கேட்குறோம் ஷேர் பண்ணி விடுங்க வந்துடுறாக்களுக்கு பெஸ்ட் பிளேஸ் இது பெஸ்ட் பிளேஸ் நான் கட்டாரில் இப்போ ஒரு இடத்துக்கு இதுதான் வந்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமு எனக்கு அப்படி சந்தோஷமாகிக்கு இதை சொல்ல வார்த்தை இல்லை ஒரு மவுண்டன் ஏரியா ஒன்றில் நான் பேத்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் கந்தையாக்கி சரி அந்த ஏரியா பக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன் நான் மரம் இடுக்கி நீங்கள் உட்காரலாம் பாப்பா மடத்தில் நான் இங்கே சரி உட்காரலாம் இடம் மட்டும் பார்த்து உட்காடுறேன் குருவி எல்லாம் இருக்கு உட்காந்து பறந்துருமைக்கும் டிஸ்டர்ப் ஆகும் மரத்துக்குள்ள குறியீர நம்ம தடமாறுது அதாவது விளங்குது இப்போ அந்த போர்க்கவசத்தால் இந்த ஹெல்மெட் இங்கே இது பார்த்தா விளங்குது எனக்கு அது ஹோட்டல் ஒன்றும் தெரியாது உள்ளுக்கு அப்படின்னா சரிதான் ஈக்கும் இந்த ஃபேமிலியில் வந்திக்கிறாங்க அங்கே சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் ஈக்கி சின்ன 120க்கு என்னை போகும் இப்போ இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துட்டு ரசிக்க வேண்டியதாக இருக்கு இந்த இடத்த இந்த நாட்டில் சிட்டாங்குருவி மாதிரி இறுக்கி குருவி உண்டு அந்த சைஸ்லாம் இறுக்கி விளங்குது இல்லையா ஓ சிட்டாங்குருவி சைஸில் இறுக்கி சிட்டுக்குருவின்னு சொல்லலையா நாங்கள் பறந்துட்டு ஏன்னா நான் வீடியோ எடுக்கிற தெரியும் போல தான் பறந்தது இந்த ஹில்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டேன் அப்போ இந்த கீழே ஒரு தண்ணிக்குழி ஒன்று இருக்கு இந்த ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று மாதிரி அது அதையும் கொஞ்சம் பார்ப்போம் என்னால் ஓட்டமாகிக்கு இந்த ஏரியா சூடு இல்லை இப்போ சூடு குறைஞ்சிட்டு இப்போ 29-30 தான் சூடு அடிக்குது இதை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது வந்த அனுப்புவீங்க ப்ளீஸ் கட்டாரில் குருவி சத்தங்களாக ஈக்குது பேர்ட்ஸ் இல்லாதகளில் சத்தங்களாக ஈக்குது ரைட் இதுதான் அந்த தண்ணி வந்து உழுவுற இடம் அப்போ இதில் லைட்டெல்லாம் நான் நினைக்கிறேன் லைட்டில் போடுவாங்க இந்த நைட்டில் போடுறது வச்சுக்கிறாங்க அந்த லைட் லைட் எனக்கு லேம்ப் அண்ட் சாரி வாட்டர் ப்ரூஃப் ஆஹா அப்போ என்ன வீடியோ கொஞ்சம் உயர்த்தலாம் மீது அங்கே ஒரு ஃபிலிப்பீன் தம்பி வண்டிக்கு அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியாது பிரச்சனை இல்லை அப்படி போம் தயக்கிறாங்க அந்த தண்ணி வந்தீங்கன்னா விழுவுது அவங்க தம்பி அவங்க பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க அப்போ இந்த இதெல்லாம் விளங்குதோ தெரியாது அவங்களுக்கு எங்களோட நாட்டு உள்ள அவங்க சிரிக்கிறாங்க பேய் படத்தில் மாதிரி சரி ஓகே நான் இப்போ தொடங்குறேன் இதை போகிறதுக்கு ஓகே போ இந்த கல்லூரிக்கு நடந்து போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஐம் டூயிங் வீடியோ இட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அப்போ இந்த ஏரியாலாம் போகுது தண்ணி அப்போ இதால் தான் வந்து புழுவுது இங்கே இந்த தண்ணி இப்படி வந்து புழுவுது சரி நாங்கள் அப்படியே போம் தண்ணியோடய திறந்து போம் தண்ணியோடய திறந்து போம் இந்த போகிறோம் கொஞ்சம் வழுக்கலும் காட்டு இந்த ரிவர் எத்தனை கிலோமீட்டர் இருக்கோ தெரியா
ना पाजी वाजी वारें वलुक ओके ऊर अव विशेष ना चल कंडल मत एर मी की कंडल सल सल रिवर नीरोल इप्डा नीकी स्टेलता आना इत वेटे ना इपड़ेल इं नो चांस अरब नाट चांस इप्लिया बर 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 वाओ वाओ वेरी एडवांटेज आई ना हिल्स वर्द वेरी हैप्पी हैप्पीनेस से ना प्लीज अभी वह पार टायर्ड आइटन लिया वंद ओके ओके ओम अन्नी की नडवाला फोरन वलुक्कु दान उंगले पाथ पेशों वेनू कीला पाथ पूवों वेनू अब अड्वांटेजा ऑलमोस्ट रीच आईटे अंगे अंदर ये बिगिनो अंदर ना रीच आईटे ना पड़े ना इनकी पारें नहीं पारें इतना पारें इवें वो एपी से नल्ला रिसर्च पड़ी करांगा अब रिसर्चा और ये सारी और नीरोड़े रिवर वे रिसर्च पड़ी अगर मारिये कल ओले कोनांद कल ओले पारेंगे तन्नी पेयत्तु 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 अब पड़ी करांगा एप्पडिनु तेरियुम इवंगा रिसर्च पड़ी करदा बेस्ट आईके राइट वंदुट्टन नान मास्क इल्लाम तान पोरेन एन्ना नडक्कुमो तेरियाद पांजिटन राइट राइट इधर अपने और एरिया तान नलोर एरिया अपन इधर लवंदे आल व्यक्ति ग्रांग है नाने की जना सेहरत के अंदा ये खालू वाला क्लीन बन रहा है अपा अब इधर तो आल व्यक्ति क्लीन बन रहा है वो मारोड़ से मरें द्वार तो बेशु हो मरने नाने के हिंदी नाने की रहन इन लांग्वेज पूछ पाप ऑलमोस्ट ना अंदर इंगे अंदम ईन इंदम सुंदोम पापम हलो भाई कैसा है किधर का भाई नेपाल का नेपाल का मैं वीडियो पर आएगा आपको डालेगा मुश्किल नहीं है ना हाँ का अब इसमें क्या करता है ये पत्थर पूरा सफाई करता है हाँ 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 ये पत्थर पूरा सफाई करता है क्यों के लिए गंदा हो रहा था मैं तो गंदे में ना हाँ हाँ ठीक है आप सफाई करो इधर वंद ये कल पासी इला मूत सफाई अंत क्लिन पड़ी सफाई नहीं क्लिन पड़े क्लिन पड़ी वे कल पारें वो अल वा चलिक कल क्लिन पड़े अब ओके भाई थोड़े इधर देख लो इधर देख लो हाय बोलो हाय हाँ ओके वो श्रीलंका में आ जाएगा यूट्यूब में ओके भाई अब पारें कल तुपरा वाक आल पोट वी अब इन इन से नाट अलग कोलिया नाट और नीच लुक एपड़ी कटार रिच रिचान
அவங்க நாட்டை இதாக்கணும். இந்த மைனாக்கள் ஈக்காங்கண்ண கூட்டம் கூட்டமாக, இந்த அங்கே கீழே விளங்குது இல்லையா, அங்கேயும் தான் வந்தோம் நாங்கள். அங்கே லாஸ்ட்டில் அங்கே பீச் விளங்குது. டைமிங் தான் நைட்டாக முந்தைய பீச்சுக்கு போயிலும்டா போம். சேர்ந்து வாங்க பாருங்க, இவங்க எப்படி வச்சுக்கிறாங்க இல்லையா. கல்லையும் கூட தேய்க்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிறாங்க. அப்போ அதை க்ளீன் பண்ணி அதுலேருந்து எங்களை இதுலேருந்து என்ன செய்கிறதுக்கு கவர்றதுக்கு, அதாவது டூரிஸ்ட் கலர் கவர்றதுக்கு. உண்மையிலே அதுதான் நீங்கள் இல்லையா, டூரிஸ்ட் கலர் கவர் பண்ணுறதுக்கு இவங்க எப்படி செய்கிறாங்க பாருங்கள் இல்லையா. டூரிஸ்ட்டாக நிறைய டூரிஸ்ட் இருக்குவாங்க, இப்போ அங்கேயாத்துலேயும் வருவோம், அப்போ சீசனுக்கு இன்னும் வருவாங்க, அப்படி இருக்கு. சரி, ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இவட எங்கள் என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ரைட், இதுலேருந்து தான் நாங்கள் தண்ணி லைனோட அடிச்சிக்கிறாங்க, இதுக்கு வாட்டர் லைனோட சப்ளை கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து தான் தண்ணி போகுது. அப்போ இந்த இடத்துலேருந்து ஆள் க்ளீன் பண்ணின்னு வந்திருக்கிறாரு கீழோக்கு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 50 மீட்டர் மட்டும் க்ளீன் பண்ணி போயிட்டுக்கிறேன் தனி ஆளாக. அங்கே என்ன ரெட் கலர் கெப்புன்னு விளங்குது இல்லையா, நான் ஜூம் பண்ணுறேன், இந்த ஆள் வேலை அங்கே. சரி, ஓகே. ஓகே, போ மற்ற இடத்துக்கு என்ன அடிக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் கட்டாரால. நான் தொப்புக்கு வந்துட்டேன், நான் இது போகிற மார்க்ஸை போடணும். இந்த நான் மார்க்ஸை போடாமல் இந்த ரீசன் நான் அந்த காற்று எழுமிக்கு தானே பேசுகிற சில டைம் கேட்காது. அப்போ இங்கே ரிசர்ட் எல்லாம் இருக்கி அங்கே. ரைட், மாஸ்கை போடுறேன், போட்டுட்டேன். மாஸ்கை போட்டுட்டேன். இதில் டொப்பில் இருக்கிறேன் நான் இப்போ, இது லாஸ்ட் ஏரியா. அப்போ அங்கே கடல் விளங்குது, இன்னும் புதுசாக பில்டிங் கட்டிக்கிட்டிருக்கிறாங்க. அப்படி இங்கே பில்டிங் ஏற்றிக்கிறாங்க. ஹைட் எத்தனை தட்டுன்னு தெரியாது, இந்த ஷேக்கில் மூஞ்சியில் விளங்குதுங்க. இதோட பேர் என்னன்னு தெரியா பாருங்க. இது எனக்கு புறாக்களுக்கு வந்து தங்குறதுக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கான்னு தெரியா. அங்கே நுனியுது அந்த டாப். அப்போ இதுவும் இந்த கத்தாரா உள்ள இருக்கு ஃப்ரெண்டிக்கு, இந்த ஃப்ரெண்டிக்கு ரீச் ஆயிட்டேன். ஓகே, இன்னும் என்னெல்லாம் ஈகோ தெரியா போம், இது பார்ப்போம். அப்போ அதில் இது விளங்குது அந்த மேலால சின்ன தொப்பி ஒன்று மாதிரி பார்த்தா. இது அது அந்த 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 ஹெல்மெட் தான் இது, அதோட டொப் தான் இது. ஓகே போம். மற்ற பாருங்கள், பாலைவனமாக இந்த நாடுகளில் இடக்கட மரங்களெல்லாம் நாட்டி எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க. இதை செல்ல என்ன தான் செல்ல, இனி இங்கே நீ டாய்லெட் வசதி எல்லாம் வீக்கிதுக்குள்ள ஃபேமிலியோட வந்தால் நோ ப்ராப்ளம். காஃபி வாசம் கொண்டு வர்றது பக்கத்தில். இப்போ இன்னொரு காஃபி கடையை லீக்கி போகல. இதில் எங்கே இன்ட்ரெண்டாக எங்கே அவுட் ஆகணும்னு எனக்கு தெரிய வேண்டும். மெக்சிகன் மாதிரி
यूट्यूब में आएगा, मुश्किल नहीं है ना। निस्रान एमईपी, निस्रान निस्रान, हाँ एमईपी निस्रान बोलेगा तो आ जाएगा। हाँ कतारा सर्च करो ऐसा भी आ जाएगा, कटारा में नाम डालेगा तो वो भी आ जाएगा। சில என்ன எப்படி சொல்றதுக்கு, டேஞ்சர் டேஞ்சரிங் ஏரியாவில் போகிற மாதிரி அந்த ஒரு வேறு ஃபீல் ஒன்று வருது கொஞ்சம். இந்த என்ன சொல்கிற ஒரு தனியாக போகிறோம், ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா உண்டு அப்படி வந்த மாதிரி. இது கத்தாரா உள்ளுக்கு தான், இது இது ஒரு மஸ்ஜித் பள்ளி உண்டு. அப்போ அது இது இது டென் போட்டினால இதில் ஃபுல் இது எடுக்கணுமான்னு சொல்லி பார்ப்போம். ராக்கியஸ் டென்ட் இருந்தாலும் அந்த பக்கம் விலங்கல்ல மறு சைடில் பார்ப்போம். இது ஒரு மஸ்ஜித் பள்ளி தான், என்னமோ ஒரு வித்தியாசமாக டைல்ஸ் பதிச்சிக்கிறாங்க கோல்டு கலர் ஆகி. ஓகே அப்படித்தான் கோல்டு கலர் ஆகி, இது டைல் தான் கோல்டு. நான் எல்லா இடத்துலையும் டாய்லெட் வச்சுக்கிறாங்க, அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் தான். ஏன்னா வார இந்த வின்டர் சீசனில் எங்கேயிலே போய்த்து எங்கேயோ ஒரு வந்திக்கு ஒரு பில்டிங் ஒன்றுக்கு நல்லா இருக்கு அந்த பில்டிங்கில் வியூ. பேலஸ் மாதிரி இருக்கு, அந்த ராஜகாலத்து பாகுபலி பில்டிங் மாதிரி இருக்கு. இதுக்குள்ளே நிறைய இன்னும் வீக்க பார்க்குறதுக்கு, எதை பார்த்து எங்கெல்லாம் முடிக்கன்னு தெரியாது. சரி இப்போ பீச் ஓரத்தை வந்தீங்க நினைக்கிறேனோ, பீச் தான் காட்டுது அந்த இடம்தான். அப்போ பீச் வந்துட்டோமோ, பீச் தான் கதாரா பீச். ஓ அந்த கட்டாராலேருந்து ஒரு ஒரு சர்வன் வந்து தேடி வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு போகிறோம். அவருக்கு பார்க்கணுமா வீடியோவை அவரை போடுறத, அப்போ அவரை ஸ்பெஷலாக எடிட் பண்ணி போடையும். இங்கே ஒரு பாருங்கள் எப்படி செஞ்சுக்கிறாங்க அண்டு ஒரு டிசைன் ஆகிக்குது வளைஞ்ச அழகா. அதை பார்ப்பீங்க கொஞ்சம் நல்லா கப்சர் பண்ணல வேண்ட. இதில் டபுள் லைன், சிங்கிள் இல்லை டபுள் லைன் ஆகிக்கு. ஒரு ஸ்டேடியம் ஒன்று மாதிரி நீக்கி, இதில் என்னென்ன விளையாட்டுகள் ஈக்கோ தெரியுது இல்லை. சரி உங்களோட கல்ச்சர் சம்மந்தமாக இதான் நினைக்கிறேன். ரைட் ஓகே.
அங்கிட்டு போகலாம். அப்போ அவர் கத்தாரா வீடியோ வந்து பார்ப்பார் இப்போ அவர் முதல்ல. ஓகே, பீச் லைனில் கொஞ்சம் பார்ப்போம். இவ்வளோ பெரிய வீடியோ போடலமானு தான் தெரியல எனக்கு. அல்லது 2 டைம்ஸ் போடுவோம் இல்லையா, 2 டைமுக்கு. பீச் டோக்கு போக முந்தி ஒரு சச்சோண்டிக்கு அதை பார்த்துட்டு போவோம். லீக்காவது வித் சூரியனோட ஒரு என்ன மூவிக்கு ஒரு என்னென்னு செல்லலாம் கிட்ட போகும் வரை. அந்த தண்ணியில் வியூ இங்கேருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அது நாங்கள் நிற்பட பார்த்த அந்த ஓட்டோ டிசைனில் இது ஒரு வித்தியாசமாக காட்டுது எனக்கு. இதை பேர் என்னன்னு தெரியாது, அப்படி ஒரு கலைத்தன்மையாக வச்சு செஞ்சுக்கிறாங்க இதை. ஓகே, இந்த போல் ஒன்று அப்படி இதாக இழுக்கிற மாதிரி. அப்படி அது பாப்பா இந்த சைடு வியூ எப்படி வருதுண்டு. மோஸ்ட்லி ஒரு லே கேர்ள் ஒன்று ஒரு உமன் ஒன்று இருந்து இழுக்கிற மாதிரி தான் இழுக்கிறது. பாப்பன் கத்தாரில் இது ஒரு ஃபோட்டோவும் அடிக்க. ஓகே, இப்போ நீ பார்ப்போம் பீச். எஸ், வந்துட்டோம். ஓகே, ஓடி போ. கொஞ்சம் நடந்து நடந்து எனக்கு போரிங் ஆகிட்டு வரியா. ரைட், எங்கள் என்ட்ரன்ஸ் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் மூடிக்கு எங்கள் என்ட்ரன்ஸுக்கு போம். அதுவும் மூடியோ தெரியா. இப்போ இது மோஸ்ட்லி எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க கொரோனாவுக்கு பிறகு. இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து நான் நினைக்கிறேன் செக்யூரிட்டி வச்சுக்கிறாங்க. என்ன சரி நடக்குது கோயில் மான்சூம் அப்படி பீச் ஓரத்துக்கு சார் வீடியோ ஒன்று கப்சர் பண்ண கேட்டு பார்ப்போம். நினைக்கிறேன் போயிலாம் வைக்கும். ஹலோ, குட் ஈவினிங் ஆஃபீஸா, ஹவ் ஆர் யூ? ஹே சார், வி கேனாட் கோ, நாட் அலவுட், வி கேனாட் டேக் பிக்சர், கேனாட் டேக் எனி பிக்சர்ஸ். ஆஹா, பட் ஐ டிடன்ட் சி எனி இன் சைனிங் போர்ட். வெயிட் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், பீச் டோக்கு போகிறதுக்கு ஆயின செக்யூரிட்டி கேட்க போய்த்தா வீடியோ எடுக்க அலவுட் இல்லையா. மீன் வர்க்கின் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயின பீச் ஓரத்தில் நடக்கிறதுனால இந்த வீடியோ கேமராஸ் எடுக்கலை தான். அப்போ நான் திரும்பி அங்கேருந்து வந்துட்டேன். ஓகே, அப்போ பீச் வேலை முடிய நாங்கள் வருவோம் இன்னொரு டைமுக்கு இல்லையா. அப்போ இந்த ஒரு வண்டி போதிலிருந்து உட்காந்து நினைக்கிறேன் இந்த மெட்ரோவுக்கு போயிலும் தெரியாது. நான் மெட்ரோவில் தான் வந்தேன். ரொம்ப தூரம் நடந்துட்டேன், லாங் வே. இட்ஸ் ஓகே. ஆனால் ஃபாரினர்ஸ் எல்லாம் மாஸ்க் இல்லாமல் தான் போகிறாங்க. என்னமோ தெரியும், நாங்கள் மாஸ்க் இல்லாமல் போய்த்தா எடுத்துட்டு வாங்க. அவங்க இனி இங்கிலீஷ் பேசி பேசி போகிறது நல்லா தெரியா. அப்போ எங்களுக்கு இந்த நேரம் போலீஸ் கொஞ்சம் இப்படி பண்ணிஞ்சிருந்தாலும் ஓயத்துக்கோ ஏன் பண்ணிச்சா ஃபைன் அடிப்பேன்வாங்க. பீச் பக்கம் விலங்கு தான் பசந்தா மீக்கி. இந்த அழகா காட்டேலுமா காட்டினா கொண்டு ஜெயிலியால் விட்டுருவான் அவ்வளோ தெரியா. அதுதான் இப்படி எடுக்கிறேன். அப்போ அந்த பக்கத்துக்கு காட்டாமல் இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ இந்த லட்சம் வேலை நடக்குது என்னமோ போடுறாங்க இல்லை. சரி, இது ஒரு பப்ளிசிட்டி வீடியோ தான் இல்லையா.
பிரச்சனை ஒன்று வராதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், கத்தாராக்கு போகிற வண்டி ஒன்று ஏறி போய் தான் இறங்கி மெட்ரோ ஸ்டேஷனில் போய் திறங்கணும். இப்போ லாங் 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 வந்துட்டேன். எல்லாம் டோட்டலி லாமிச்சு. இப்போ நிறைய சின்ன 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 டீ ஸ்டோல்லாம் போட்டிக்கிறாங்க. அப்படி நல்லா இந்த பில்டிங் எல்லாம் அப்படி அதுக்கு உள்ளுக்கு இப்போ போகலாம் நினைக்கிறேன். சுகார் பாஷா இதில் இதுக்குள்ளே இன்னும் பார்க்குறது ஈகி சின்ன பழைய அந்த ஆர்ட் ஆர்ட் இது ஒன்றெல்லாம் மீக்கி. இப்போ எனக்கு டைம் போதாது, ஆல்மோஸ்ட் நைட் ஆகி கொண்டு கிட்ட வந்துட்டு. இந்த பீச் ஃபின்னா ஓப்பன் ஈகி இந்த ஏரியா கட்டிருக்கீங்க, அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏரியாண்டா கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா இதான்னு தெரியாது. ஓகே, நினைக்கிறேன் அங்கேயும் போவேலோ தெரியாது, இதெல்லாம் நடக்கிற மாதிரி தான் நீக்கி அங்கேயும். சரி, ஒரு பிக்கப் ட்ராப் வண்டி ஓகே, அந்த ஃப்ரீ தான். அதில் போனால் மெட்ரோ ஸ்டேஷனில் இறக்கி விடுவாங்க கத்தார உள்ளுக்கும். உங்களுக்கு வெயினே மட்டும் உள்ளே சுற்றிட்டு பிக்கப் ட்ராப் இதை ஒன்றிக்கு அதில் கொண்டு வைத்து இறக்கி விட்டுருவாங்க. அப்போ இதில் என்ன செய்தீங்கடா, இதில் ஒரு கம்பெனியில் எங்களோட கம்பெனியால் நான் இதில் வந்து ஃபயர் ஃபைட்டிங் ஒர்க் செஞ்சேன். அப்போ அந்த ஷாப் ஓப்பன் பண்ணிக்கு அப்படின்னு அவங்களுக்கு முதிர்மா இருக்கு தெரியாது எங்களை. இதுக்குள்ளே நீ எங்களுக்கு போயெல்லாம் வீக்கி ஃபஷன். அப்போ இது மேக்ஸிமம் ஒரு கம்பெனி, அதில் இந்த ஃபயர் ஃபைட்டிங் செஞ்சேன் நாங்கள் இதில். அப்போ ஆல்மோஸ்ட் ஓப்பன் நினைக்க ஓப்பன் பண்ணிட்டாங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீ வீடியோ முடிச்சு கொடுத்துக்கான் டைமும் ஓகே. திரும்ப நான் சுற்றி அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ரவுண்டெல்லாம் முடிச்சுட்டு நான் எங்கே போ உங்களுக்கு ஹில்ஸ் காட்டினேனோ அந்த ஏரியா பக்கத்துக்கு இப்போ வந்துட்டேன். அப்போ இப்படி போகிறது தான் இங்கே இதுக்கு இந்த கத்தார உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கு ஃபார்மசி. சினிமாவும் நான் இன்றி தான் கண்டேன். அதை நேரப்பாடிங்க நான் ஒர்க் பண்ணுற நேரம் நேரம் அதை பார்த்து படலை. அந்த பில்டிங் புது பில்டிங் தான் அதுக்குள்ளே இருக்கிறது. இப்போ நான் எங்கிட்டு போகிறது தெரியல, லெஃப்டா ரைட்டான்னு தெரியா? நான் நினைக்கிறேன் லெஃப்டோ தெரியா, நாட் லெஃப்ட். இல்லை இல்லை, இது அங்கே நல்ல ஒரு ஹீல்ஸ் வண்டிக்கு தான் இன்னும். இப்போ பாருங்க எப்படி இருக்கீங்க, இப்போ பெரிய மலை ஒன்று மாறி விளங்குது இல்லையா? கட்டப்பட்டிருக்கீங்க அந்த போராளிகள் காவலாளிகள் மேலே அந்த வந்து அந்த இப்படி இதில் தங்குற மாதிரி அப்படிதான் விளங்குது இது. அப்படி இந்த கட்டி அந்த சூரிய வெளிச்சம் அந்த கிளாஸில் படுது, கிளாஸில் பட்டு இங்கு காட்டு தான் தெரிக்குது எங்கு அந்த சூரிய வெளிச்சாங்க. சூரியன் மறைய டைம் ஆகிட்டீங்க ஆல்மோஸ்ட். இது ஒரு பாப்பா இது 361 ட்ராய் ட்ராய் அன்டில் மீ நோ வரல. ஓகே, இது டோட் இந்த இதனால் இப்போ காட்டுற அவ்வளோ வீடியோக்களும் கட்டாரடா தான். வீடியோ கொஞ்சம் பெருசாகிக்கும், ப்ளீஸ் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ஃபீல் ஒன்று வருது இங்கே இங்கே அந்த இந்த இந்த இடத்துக்கு வந்தால் இந்த பிளானட்ஸ் அந்த
அங்கே பீச், இங்கே பிளானட்ஸ், நடுவில் பில்டிங், ஒரு வித்தியாசம் ஒண்டிக்குதுல. கொஞ்சம் எங்களை ரிலாக்ஸ் பண்ணுது, எங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகும். கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்ட் ஒண்டி ஆகி இந்த ஏரியா ஃபுல்லாக பிளானட்டரியில் நான் இப்போ நடந்து வந்துருக்கிறேன். நாங்கள் மேலே பேச்சன் இல்லையா ஆல்ரெடி, அப்புறம் நான் கீழாலே போகிறேன்னு சொன்னீங்க, டைம் ஆகிடுச்சு இல்லையா, டைம் கிட்ட வருது இல்லையா. நான் எங்களை என்னாயினோ அந்த சைடு மறு சைடில் வாரேன் அவுட் ஆகிறதுக்கு. இந்த மட்டும் ஒரே ஏரியா ஆகிக்குதுல, எங்களை அவுட் ஆகிறதுக்கு இன்னும் இடங்களுக்கு பார்ப்போம். இந்த பிளானட்ஸ், இந்த ஹில்ஸை வேறையா ஒரு நாள் வந்து தனி வீடியோவில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபுல் உலக கொண்டு தனி இந்த ஹில்ஸுக்கு, இந்த பிளானட்ஸுக்கு மட்டும் ஒரு உலக கொண்டு ட்ரை பண்ணுவோம். அப்போ சூரியன் மறைய போகுது, எனக்கு கிட்டவாகுது, நீங்கள் உங்களுக்கு விளங்குது இல்லையா. எனக்கு சூரியன் மறையை பார்க்குறது, சூரியன் உதிக்கிற பார்க்குறது அல்லாத பிரியம். அப்போ நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று பண்ணுவோம் எங்கள் சரி, பீச் ஒன்றுக்கு போயிட்டு சரி, இந்த சூரியன் உதிக்கிறது ஒன்றும் சன்ரைஸ் ஒன்றும் பண்ணும் பார்ப்போம். ஓகே, ரவுண்ட் அபவுட் வந்துட்டேன், ஃபிட்டாயிட்டேன். அப்போ தூரத்தில் நடு ஸ்டேஷன் விளங்குது, நான் போகிற ஸ்டேஷன் சரி. ஓகே, இனி வீடியோ முடிச்சுக்கொள்ள நேரம் வந்துட்டு. எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்ச், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லுங்கள். எங்கள்கிட்ட கம்மி செட் எல்லோரும் லைக் ஷேர் பண்ணுங்கள், கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அப்புங்க, பெல் பட்டனு, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும் சரி, எங்கள்கிட்ட ஒரு செட்டுக்கு. அப்போ ஓகே, பாய் பாய் பாய், இன்னொரு வீடியோ சந்திக்கும் முறை, பாய்.